ரொம்ப நாளாக எந்த ஒரு புறாவுமே வாங்காமல் இருக்குமே, புதுசாக ஏதாட்டு ஒரு புறா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மைண்டுக்கு வந்த ஒரு புறா தான் கிங்கு. அதான் அந்த கிங்கு பேர் அப்படி இப்படிமா தேடி கடைசியாக ஒரு வழியாக ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டேன். இதில் அந்த ஒயிட் கலர் தான் ஃபீமேல், அந்த ரெக்ஸில் எனக்கு ரெட் கலர் தான் மெயில். இது பார்த்திங்கன்னா வாங்கின வீட்டில் வந்து முட்டை விட்டு வந்துருந்துச்சு, அவங்க முட்டையோடு சேர்த்து கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் இருக்க ஒரு சாதா புறம் வந்து முட்டை விட்டுருந்துச்சு. அந்த பேர் வந்து ஒரு அன்ஃபிட்டைல் பேர், அதனால் அந்த பேரில் அந்த முட்டையை தூக்கி தூரப்பட்டு இதோட முட்டை ரெண்டே அதில் வச்சு அடகாக்க வச்சாச்சு. அப்புறம் அந்த ரெட் கலர் மெயில் பார்த்திங்கன்னா ஒரு டிசபிள்டு பிஜன், அதுக்கு வந்து காலைல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதான் வாங்கலாமா வேண்டாமல் யோசிச்சிட்டே இருக்க முடிச்சில் என் கண்ணில் ஒரு வீடியோ மாட்டுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் வந்து அவங்க வந்து ஒரு கரிக்கல்லேருந்து ஒரு டிசபிள்டு பிஜன் வாங்கியிருப்பாங்க, அதுலேருந்து சிக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கும். அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் ஆனதுனால நான் அந்த புறவை கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து புக் பண்ணி வாங்கிட்டேன். அப்படியே அழகாக அந்த புறவத்துக்கு மேலே வச்சுட்டு இதான்ப்பா எங்கள் வீடு சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க இடத்துலலாம் காமிச்சேன். அதுக்கப்புறம் மெல்லாமல் அந்த புறவை எடுத்து கீழே வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தேன். அதுவும் இறையெல்லாம் சாப்பிட்டு ஒரு வாரமாக பின்னிட்டுருந்துச்சு. இந்த புறா பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபுல் வீடியோக்கான லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். மறக்காம பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.